அஸ்லாம் வலைக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக ரவா தோசை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் ஷேர் பண்ண போகிறேன். அது கூடவே கார சட்னி, தேங்காய் சட்னி ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறோம். ஹோட்டல் என்னங்க, அதை விட ரொம்பவே டேஸ்ட்டாக நம்ம இன்றைக்கி செய்யலாம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேவையான ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ரவை, அதுக்கப்புறம் வந்து கோதுமை மாவு 2 ஸ்பூன், அப்புறம் அரிசி மாவு 3, அப்புறம் வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக ஒரு 2 வெங்காயம் இருக்கும், அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், கருகாப்பிலை, கொஞ்சோண்டு முந்திரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்ககிட்ட முந்திரி இன்னும் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குட்டீஸ்க்கு முந்திரி பிடிக்காது, அதனால தான் நான் கம்மியாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடியாக வச்சுக்கோங்க. இது வந்து அரிசி மாவு. அரிசி மாவு வந்து 1/4 கப் எடுத்துக்கணும். ரவை வந்து 1 கப் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு 1/4 கப் நம்ம வந்து அரிசி மாவு எடுத்துக்கணும், அதான் ரேஷியோ. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் வந்து கர்ட், அதாவது தயிர் எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரவை ஆட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற அளவில் நீங்கள் வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா ஹோட்டலை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ரவையில் வந்து 1 கை அளவுக்கு ரவை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து கடைசியாக வந்து இதில் போட்டுக்கணும். ஸோ இந்த அளவுக்கு ரவையை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வந்து இந்த கப்பில் கொஞ்சோண்டு ரவை எடுத்துக்கோங்க. 1/4 கப் வந்து நான் சொன்ன மாதிரி அரிசி மாவு ஆட் பண்ணிக்கணும். அரிசி மாவு, அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கர்டு, கர்டு வந்து ஒரு 3 ஸ்பூன் நல்லா கெட்டியான கர்டு, புளிப்பில்லை, புளிப்பு வந்து ரொம்ப புளிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருந்தோம்ல வெங்காயம், பச்சை மிளகாய், கருகாப்பிள்ளை, அப்புறம் வந்து என்னது கேஷ்யூநட் எல்லாத்தையும் இது மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு கூடவே நீங்கள் வந்து மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு இதெல்லாம் வாயில் தட்டும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும் போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இந்த சமையலுக்கு தேவையான உப்பு வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கிறேன். வந்து தண்ணி மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பவுல் கப் எது எடுத்தாலும் சரி, 1 கப்பே வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ரவை எடுத்த கப்பில் அதை தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த கப்பில் 4 கப்பு வந்து தண்ணி நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ 4 கப்பு தண்ணி ஊற்றினா இந்த மாதிரி வரும். ஸோ நல்ல ரவை வந்து நல்லா ஊறும். ஸோ உங்களுக்கு இந்த கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். இது கூட நான் வந்து கடைசியில் 1/2 கப் தண்ணி ஊற்றணும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து வெறும் 4 கப் மட்டும் ஊற்றுங்க. ஊற்றி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து சால்ட் வந்து இந்த நேரத்தில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். சால்ட் கம்மியாக இருந்துச்சுன்னு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த அளவில் வந்து கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 அன் அவர் வந்து இப்படியே ஊற விட்டுருங்க. நான் வந்து நைட்டு இந்த ரெசிபி பண்ணேன். ஸோ வந்து ஊற வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து நம்ம நைட்டு இது மாதிரி பண்ணும் போது நமக்கு டைம் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். நம்ம ஒரு 6 to 7 o'clock வந்து இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா 8 o'clock நம்ம வந்து சூப்பராக தோசை வந்து ஸ்டைல் ஹோட்டல் ஸ்டைலை விட அது அழகாக ஊற்றிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 அன் அவர் கழித்து நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ், ஹாய் சிஸ், உங்களுக்கு என்னோட பெரிய ஹாய். கண்டிப்பாக நான் ஈவினிங் ரெசிபிஸ், ஸ்கூல் ரெசிபிஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியும் கூடிய சீக்கிரத்துலேயே கண்டிப்பாக போடுறேன். எனக்கு கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கார சட்னிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். தக்காளி, சின்ன வெங்காயம், புளி, கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து உளுந்தம்பருப்பு, அப்புறம் வந்து வரமிளகா காரத்துக்கு, அதோட வந்து சால்ட் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வரமிளகா எடுத்துக்கோங்க. 4 வரமிளகா, கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் 1/3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம பண்ணும் போது சட்னி வந்து ரொம்ப வந்து தண்ணி இல்லாமல் ஒரு கெட்டியாக இருக்கும், நல்ல கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம், ரொம்ப வதங்க வேணாம், நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் இருக்குல்ல சின்ன வெங்காயத்தை இது மாதிரி 2-2 கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் வந்து பல்லாரி வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயத்தில் நீங்கள் வந்து இந்த சட்னி செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது, ரொம்ப மனம் வந்து நல்லா ஃப்ளேவர் ரிச்சாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக சின்ன வெங்காயத்தையும் இதில் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் சரி பண்ணிடும், நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ளேவராகவும் கொடுக்கும். இதோட கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு புளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு 5 தக்காளி எடுத்துருப்பேன், அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி சட்னி வந்து உங்களுக்கு வந்து இட்லிக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சாதாரண தோசைக்குமே சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன்,
அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த தோசைக்கு தான் செய்யணும் அப்படின்னு இல்லை, சாதாரண சட்னி கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதிலே ஆட் பண்ணி நான் வந்து வதக்கிக்கிறேன். நல்லா வதக்கிட்டு இதில் தண்ணியெலாம் சுண்டினதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் ஈஸியான சட்னி கூட. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதோடய நேம் பார்த்திங்கன்னா ஹெல்த்தி ஃபுட் இன் தமிழ். இது கூடவே நான் வந்து தேங்காய் சட்னி ஹோட்டலில் அடிக்கிற மாதிரி நம்ம வைக்க போகிறோம். பொட்டுக்கல்ல பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எடுத்தால் போதும். அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி உப்பு, அப்புறம் தேங்காய் வந்து ஒரு பவுல் நிறைய எடுத்துக்கோங்க. இதை வச்சு நம்ம அரைச்சிக்கலாம், அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்பவும் தண்ணியாக்க வேணாம், இந்த மாதிரி இருந்தால் போதும். ஹோட்டலில் நம்ம சாப்பிட்றோம்ல அதே மாதிரி இருக்கும். தேங்காய் பொட்டுக்கல்ல மட்டும் ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த சேனலில் பார்த்திங்கன்னா ஹெல்த்தி ஃபுட்டு வந்து நம்ம உடம்புக்கு என்னென்ன தேவையோ, அதாவது எஸ்பெஷலி நம்ம இந்த ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு என்ன நன்மை அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு சாப்பிட்ணும். ஆஸ் அ மாமா வந்து எனக்கு தெரிஞ்சால் தான் நான் என்னோடய கிட்ஸ்க்கு கண்டிப்பாக சொல்ல முடியும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க இந்த சாப்பிட்றதுனால என்ன நன்மை அப்படிங்கிறது. அப்புறம் கடைசியாக நம்ம சட்னி எல்லாத்தையும் வந்து நல்லா அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு பண்ணி நம்ம வந்து தாளித்து வச்சாச்சு. இப்போ பாருங்கள் இந்த மிக்சர் எடுத்திருக்கேன், இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது, நல்ல ரவை வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இன்னொரு ஒரு அந்த பவுல் காமிச்சல்ல அந்த கப்பில் இன்னொரு கப் தண்ணி ஊற்றணும். டோட்டலாக 5 கப் தண்ணி வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு ரவை எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த ரவையும் இதில் மேலே போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு ரவை தோசை ஊற்றும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நம்ம ஹோட்டல்லலாம் நம்ம ரவை தோசை பண்ணும்போது நல்லா மேலே முருகலாக வரும்ல, ஸோ அதுக்காக தான் இந்த ரவை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம். ஏன்னா மற்ற ரவை எல்லாம் ஊறிடுச்சு. இப்போ வந்து கடுப்பில் வந்து நல்ல கல் தோசைக்கல் நல்லா சூடாயிரணும். சூடேறிட்டு வரனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு அங்கங்கே ஓட்ட வரும். ஸோ அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அடுப்பை வந்து ரொம்ப சிம் பண்ணி வச்சிடாதீங்க, நல்லா ஆனில் இருக்கட்டும். நல்லா ஆனில் நம்ம திருப்பி போட மாட்டோம். ஸோ வந்து நல்லா ஆனில் வந்துட்டு நல்லா முருவலாக வரணும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன், உண்மையிலேயே அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க. ஸோ ஹோட்டலில் சாப்பிட்றத விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ஹோட்டலில் தான் போய் வாங்கி சாப்பிடணும் இல்லை, உங்களுக்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நான் காலையில் வந்து சாம்பார் வச்சுருந்தேன். ஸோ சாம்பார் சட்னி கார சட்னின்னு அட்டகாசமான சமையலாக இருந்துச்சு, ரொம்பவே எம்மியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ரவா தோசை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் நீங்கள் இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. நம்மளோட சேனலில் செகண்ட் சேனலில் வந்து ஹெல்த்தி ரெசிபீஸ் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.